எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கடல் சார்ந்த தகவல்களையும் மீனவர்கள் சார்ந்த தகவல்களையும் பதிவிடுவதில் உங்கள் ராமேஸ்வரம் மீனவன். எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வந்து நம்ம கடலுக்கு போயிட்டு வீட்டுக்கு கறிக்கு வந்து நண்டு தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த நண்டை தான் இன்றைக்கி நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம். எனக்கு பிடிச்ச முறையில் இந்த நண்டை நம்ம சமைக்க போகிறோம். எனக்கு மட்டும் இல்லைங்க, கண்டிப்பாக நம்ம பண்ணுற சமையல் வந்து உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். அதிகமான செலவு இல்லாமல் ஒரு எளிமையான ஒரு சமையல் செஞ்சு தான் இந்த நண்டை நம்ம சாப்பிட போகிறோம். இன்னைக்கு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தி இருக்கிற நண்டுடைய பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பொட் நண்டு. ஏன் இந்த நண்டுக்கு வந்து பொட் நண்டுன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த நண்டுடைய தோடு பகுதியில் பொட்டு போல அடையாளம் இருக்கிறனால தான் அந்த நண்டுக்கு பொட் நண்டுமே பெயர் ஆயிருச்சு. மீனவர்களை பொறுத்தவரையே ஒரு அஞ்சு வகை நண்டுகளை மட்டும்தான் மீனவர்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. மீனவர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய அஞ்சு வகை நண்டுகளில் வந்து எந்த நண்டு வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது, நம்ம சாப்பிடக்கூடிய நண்டுகள் எத்தனாவது இடத்துல இருக்குது, கடைசி இடத்துல எந்த நண்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு நண்டுகளை பற்றின ஒரு மொழி தகவல் உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோ பதிவை வந்து உங்களுக்கு விரைவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த நண்டை நம்ம எப்படி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்கிறத வீடியோவில் பார்ப்போம். நண்டை பொறுத்தவரையே நண்டை க்ளீன் பண்ணி எடுக்கிறது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான வேலையும் கூட சொல்லலாம். ஒரு மீனை நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிற நேரத்துக்குள்ளே ஒரு அஞ்சு நண்டை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நண்டை எவ்வளோ ஒரு வேகமாக க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறத இந்த ஒரு வீடியோவில் பாருங்கள். வீடியோவை பார்க்கும்போதே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த நண்டை சுத்தம் பண்ணி எடுக்கிறது வந்து எவ்வளோ ஒரு ஈஸியான வேலையாக இருக்குன்னு. அடிக்கடி நண்டை க்ளீன் பண்ணி சமைச்சு சாப்பிட்றவங்களாக இருந்தால் அவங்களுடைய வேலை வந்து ரொம்ப வேகமாகவே இருக்கும். இப்போ நம்ம வீட்டுக்காரவங்க க்ளீன் பண்ணுறதுனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. இதே நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தோம்னா வந்து ரொம்ப ஒரு வேகமாகவே வந்து வேலை முடியும். இதுக்கு முன்னாடி கூட நம்ம சேனலில் வந்து பெரிய நண்டை க்ளீன் பண்ணுற ஒரு வீடியோ பதிவு வந்து அப்லோடு பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்கை வந்து இந்த வீடியோக்குள்ளே தரேன். கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோ இப்போ பாருங்கள். பெரிய நண்டாக இருந்தாலும் எவ்வளோ ஒரு வேகமாக நாங்கள் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களுக்கே தெரியும். ஒரு வழியாக நம்ம சமையலுக்கான எல்லா நண்டையுமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒன்றுக்கு ரெண்டு முறை வந்து தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்குருவோம். நண்டை பொறுத்தவரையே நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம சமைக்கவே ஆரம்பிக்கணும். ஏன்னா வந்து நண்டில் வந்து நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது, ப்ளஸ்ஸான விஷயங்கள் இருக்குது. நெகட்டிவான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து நண்டு சாப்பிட்றதுனால அதிகமான வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அது போக நண்டில் வந்து அதிகமான சூடுகள் இருக்குது. நண்டில் அதிகமான சூடுகள் இருக்கிறனால தான் ஒரு சில பேர் நண்டு சாப்பிடும்போது வந்து அவங்க வயிற்றுக்கே பிடிக்காது போயிடும். அதுபோக நண்டில் வந்து வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் நண்டை சமைக்கும் போது மட்டுமே வந்து அதிகமான வெள்ளைப்பூடுகளும் இஞ்சிகளும் சேர்த்து சமைச்சு சாப்பிடுவாங்க. அப்படி சேர்த்து சமைச்சு சாப்பிட்டாலுமே நம்ம வந்து உடல் ரீதியில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து ஏற்படத்தான் செய்யும். அதனால தான் நண்டை பொறுத்தவரையே வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவங்க நண்டை சாப்பிடாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறேன். நார்மல் உடம்புக்காரவங்களுமே வந்து நம்ம இஞ்சி சேர்த்துருக்கோம், வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு மீறி சாப்பிட்டாலுமே அவங்களுக்குமே ஒரு சில பிரச்சனைகள் வந்து ஏற்படத்தான் செய்யும். அதனால தான் அப்போவே பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சு. எதையுமே ஒரு லிமிட்டாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா வந்து நம்ம உடல் வந்து எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். என்ன சொந்தங்களை நான் சொல்கிறது சரிதானே? இந்த நண்டில் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த நண்டை பொறுத்தவரையே நண்டு குழம்பு, நண்டு சூப்பு வச்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா இந்த நண்டுனால வந்து குழந்தைகளுக்கு அதிகமான அணுக்கள் உற்பத்தி ஆகும்னு சொல்லி டாக்டரே சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு மூலமாக நண்டுகளில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே வந்து கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற நண்பர்கள் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க. வேறு ஒரு கடல் சார்ந்த தகவல்களாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தகவல்களாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஒரு மீனவனாக நான் கடலில் பட்ட சில அனுபவங்களையும் நான் சில மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமாக பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பதிவு மூலமாக இந்த நண்டை எவ்வளோ ஒரு எளிமையாக நாங்கள் சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறத தொடர்ந்து வீடியோ முழுவதையும் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.
நல்லா பரத்தி விடு. அவ்வளோதான் நண்பா, நம்ம நண்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம சாப்பிட வேண்டியதான். எனக்குமே அதிகமான பசி ஆயிடுச்சு, நம்ம சாப்பிட போகிறோம். இந்த நண்டை சமைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு சமையலுக்கு வந்து நாங்கள் என்னென்ன பொருட்கள் அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறதையும் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வெறும் மூணே பொருட்களை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு சமையல் பண்ணி முடித்தாச்சு. அடிக்கிற வெயிலுக்கு பழைய கஞ்சியும் நண்டு வரட்டலும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதையும் வீடியோக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ குடிக்க போகிறது பழைய கஞ்சியும் நண்டு வரட்டலும் தான். எல்லா சொந்தங்களுமே வந்து வீடியோ முழுவதையும் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்பிக்கையோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க இருக்கிறேன். ராமேஸ்வரம் மீனவன் நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.